நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். மறக்க முடியாதுன்னா இதை விட சந்தோஷமாக வந்து நான் ரெண்டு நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வந்து இந்த பிறவியற்றுக்கே சந்தோஷப்பட்ட ஒரு நாள் வந்து ஒரு 6500 பேர் முன்னாடி 10520 பாட்டு உள்ள கம்பராமாயணத்தை சுருக்கி 100 பாடல் வழியாக பேசிய போது நான் அந்தத்திலே மிதந்தேன். அதாவது மனித பிறவியற்றுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள் வந்து கம்பராமாயணம் பேசின நாள். அதுக்கப்புறம் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சென்ற ஆண்டு அது கம்பராமாயணத்துக்கு 4 மடங்கு பெரிய மகாபாரதத்தை ஒரு 4.5 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் சுட்டு தண்ணி குடிக்காமல் மீண்டும் ஒரு 6500 முன்னாடி வந்து பேசியது. இன்றைக்கி உலக பூரா வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு 80 நாடுகளில் ஒளிபரப்புனாங்க. அது வந்து இன்னொரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அது எல்லாத்த விட நான் சந்தோஷப்படுற நாள் வந்து எந்த நோக்கத்துக்காக நான் சென்னை வந்தேனோ வாழ்நாள் முழுக்க ஓவியனாக இருந்து கண்ணை மூடும்போது ஓவியனாகவே கண்ணை மூட வேண்டும் என்று சென்னை வந்தவன் நான். கால மாற்றத்தில் அப்படியே படிப்படியாக மாறி இந்த ஓவியங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்காதுன்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு அல்ஃபான்சோ எனக்கு 2 வருஷம் சீனியர், அப்புறம் ஓவியக் கருவியில் முதல்வராக இருந்தவர் அவர். நாங்கள்லாம் வந்து இந்த மாடநாட்டுக்கு போகாத ஒரு தலைமுறை மைனாரிட்டிஸ், 2 பேர் 3 பேர் தான். அது மனசு விடாமல் நான் வந்து மீண்டும் இந்த அகாடமிக் ஓவியம் வரையிறதுக்கு காரணமானவங்களில் அல்ஃபான்சோ ஒருத்தர். எனக்கு அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததில் லோகுன்னு சொல்லக்கூடிய மணியம் செல்வம் வந்து எனக்கு அப்புறம் அந்த அகாடமிக் ஓவியங்களில் உயிரை கொடுத்து வரையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஒரு 1500 பென்சில் ஸ்கெட்ச் வச்சுருக்கிறேன். வகுப்புள்ள போட்டதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வகுப்பில் ஒரு புல் ஃபிகர் வந்து 45 to 35 அந்த ஹியூமன் பாடி வந்து முழு உருவங்களை வந்து ஸ்கெட்ச் பண்ணுறது ஒரு கிட்டத்தட்ட 200-300 இருக்குது. நீங்கள் பார்த்தா கோயில்கள் வந்து இந்த 6 ஆண்டுகளில் இந்தியா பூரா சுற்றி வரைஞ்ச ஒரு 100 படங்கள் இருக்குது. இது எங்கே மூலையில் முடங்கி கிடந்த அந்த ஓவியங்களை ஏதோ இந்த 75வது பிறந்தநாளெல்லாம் கொண்டாடுறாள் நான் கிடையாது. பிறந்தநாளையே நான் கொண்டாட மாட்டேன். அது எப்போ வந்து எனக்கு தெரியாது. இப்போ என் பசங்க ரெண்டு வேணும்ன்றாங்க, இல்லை இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பாராட்டு உங்களுக்கு வேண்டாம், ஆனால் இது காரணமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய படைப்புகளை வந்து ஆவணமாக்கணும், அதை பதிவு பண்ணணும் அப்படி கேட்கும்போது நல்லா மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரியாது. எல்லா மனுஷனும் ஒரு நாளைக்கு போட போகிறோம். ஆனால் எனக்கு பிறகு இப்போ அவங்க போட்டு காஃபி டேபிள் புத்தகம் பிரகதின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகத்தை 1500-2000 ரூபா வருது. அந்த புத்தகம் நான் போய்விட்டாலும் 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு என்னுடைய ஓவியங்களை சொல்லி கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு பதிப்பை வந்து இந்த 75வது ஆண்டை ஒரு முன்னிட்டு என்னுடைய பிள்ளைகள் வந்து இதை பதிவு பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினாங்க. அதனுடைய விளைவு தான் இத்தனை பேர் நான் அவங்களை சந்திக்கிறான வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி எனக்கு 2 வருஷம் சீனியராக இருந்து ஓவியக்குழு பிரின்சிபலாண்ட அவரை கூட்டி வந்து எனக்கு திறப்புலாக நான் பண்ணேன். உள்ள வந்து பார்க்கும்போது மீண்டும் நான் வந்து அந்த எல்லாம் நீங்கள் பார்த்த படங்கள்லாம் எல்லாமே 14 வயதுலேருந்து 24 வயசு கூட நான் வரைஞ்ச ஓவியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் ஒரு முறை நான் இன்னும் 50 வருஷம் பின்னாடி போயிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அந்த வண்ணங்கள் ஓவியம்லாம் அவ்வளவு பிரமாணம் பண்ணியிருக்கான். அந்த ஒரிஜினல் குவாலிட்டியில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தியாக அந்த தம்பி வந்து அல்ஃபான்சோடைய ஸ்டூடெண்ட்டு. இவருக்கு 10-15 நாள் கண்ணு மூடாமல் ராத்திரிப்பாளாக இருந்து அதை வந்து பக்காவை ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் போட்டிருக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். இது என்னோடு சிறியதாக வாழ்ந்து நாங்கள்லாம் வந்து ராஜ்யவத்திக்கு பரம்பரையை சேர்ந்தவங்க. அந்த பரம்பரையில் வந்து ராஜ்யவத்திக்கிட்ட நான் படிக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் அல்ஃபான்சோ 2 வருஷம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிங்களா ராஜ்யவத்திக்கிட்ட? அவர் ராஜ்யத்தில் 2 வருஷம் படித்தார். நான் போகும்போது ஒரு சர்வீஸ் முடித்து போயிட்டார். அந்த ஓவியக் கல்லூரியிலே நான் கொண்டாடி ஒரு பெரிய மனிதர். அந்த மனிதரை வைத்து இதை ஓப்பன் பண்ண நினச்சேன். அவர் மிஸ் அல்ஃபான்ஸ் வந்திருக்காரு. என்ன மாதிரி வளவளன்னு பேச மாட்டார், அவர் அழகாக பேசுவார். இப்போது முன்னாள் முதல்வர், ஓவியக் கல்லூரி சீனியர் இருந்தவர், இந்தியாவுடைய மிகச்சிறந்த அகாடமிக் ஓவியர் அல்ஃபான்ஸ் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். என்னுடைய மாலை வணக்கம். அதுக்கு முன்பாக நான் ஐ வாண்ட் டு விஷ் சிவகுமார் a happy birthday. Shivakumar, 75th birthday celebration. ana avar vandu enudaya enakku 2 varsham dhaan seriyavar ana migavum anbanavar manithanudaya anbai velipadutha koodiya oru vishayamaga ithana kalai porulgalai seidhu vechirukkaru. அந்த கலைப்பொருள் மூலியமாக நீங்கள் அவருடைய உள்ளத்தை நன்றாக புரிந்து கொள்ளலாம். இது மிகவும் அன்பானவர், வெரி கிரியேட்டிவ் மேன், வெரி பாசிட்டிவ் பர்சன், அண்ட் இஸ் ஆல்வேஸ் என்கரேஜ் இஸ் ஃபெலோ ஆர்டிஸ்ட் லைக் மீ அண்ட் மெனி அதர்ஸ் ஹூ க்ரூ அப் இன் த டாட் ஸ்கூல் விச் வாஸ் அ ஹப் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்ன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ராஜ் சௌத்ரியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது டெம்ப் ஆஃப் லேபர் and the Gandhi statue
எல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அவர் எங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற யூஸ் டு டாக் அபவுட் சிவாஜி கணேசன் அண்ட் இங்கிலீஷ் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் லைக் பீட்டர் ஓஸ்டினோ, உல் பிரைனர், இந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்டை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்களுடைய எப்படி ஆக்ஷன்ஸு, எப்படி ப்ரனவுன்சியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருப்போம். மேலே படிக்கிற பார்த்து ஜன்னல்லேருந்து பார்த்துட்டே இருப்பார். சீனியர் ஆர்டிஸ்டும் பிரின்சிபலாக இருந்தவர், அவருடைய இன்ஸ்பிரேஷனும் எங்களுக்கு ரொம்ப இருந்தது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் ஃபர்காட்டன் பீப்புள் லைக் நோ சந்தனராஜ், முனுசாமி, அந்தனிதாஸ், ராம் கோபால் தி ஃபஸ்ட் வாட்டர் கலர் டீச்சர், சிவகுமாரா அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணது சந்தனராஜ் அண்ட் ஆந்தனிதாஸ். ஆந்தனிதாஸனுடைய இன்ஸ்பிரேஷனை தான் அவர் ரொம்ப வந்தார் நாங்கள்லாம். ஸோ இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு, இட் இஸ் மை டியூட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் டு கிரியேட் பப்ளிஷ் அ புக் ஆன் மெட்ராஸ் ஸ்கூல், வெரி குட் புக் ஹிஸ்டாரிக்கலி. ஐ எம் சர்ச்சிங் ஃபார் பீப்புள் ஹூ கேன் கான்ட்ரிபியூட் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஆல் ஆஃப் யூ ஆர் ஹியர் to witness this wonderful art show and meet Shivakumar, a well-known artist, a well-known filmographer, whatever it is. And I always admire his talk. He got a tremendous memory power God has given and an artistic hand which nobody can forget. Thank you very much. Thank you for everybody for attending this முள்ளிவாய்க்கால் பத்தி அது ஒரு நிகழ்ச்சி உருவாக்கி அதை திறப்புலா பண்ண முடியாம பண்ணிட்டானுங்க. அதுக்கான ஸ்கெட்ச் எல்லாம் வந்து போட்டு கொடுத்தவர் சந்தானம். மிகச்சிறந்த ஓவியராக இருந்து நவீன ஓவியங்களும், ஏன்னா நீ ஒரே நவீன ஓவியங்கள் ஒதுக்கிட முடியாது, நம்ம எப்பவுமே கட்ட வண்டியில் போக முடியாது, நமக்கு ராக்கெட் வேணும். அது மாதிரி அந்த ஓவியத்தினுடைய வளர்ச்சி மேலே கொண்டு போய் உலகளவில் நவீனத்துவமாகவும் ஓவியங்களை வரைய முடியும்னு சொல்லி பண்ணி ஓவியனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு ஒரு 3 வருஷம் ஜூனியர் சந்தான மகர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். சிவாவுடைய நண்பர் ராஜேந்திரன், அவர் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். உண்மையிலேயே சிவா நல்ல ஓவியராக வரணும்னு தான் ஆசைப்பட்டுருந்துருக்காங்க. ஆனால் ராஜேந்திரன் அங்கே போக முடியல, சிவா அந்த இடத்துக்கு வந்துட்டார். இதை எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் ராஜேந்திரன், என்னை பாரு சிவா வந்து இப்படி அங்கே ஆசைப்படலை, நான் ஆசைப்பட்டேன், நான் போக முடியல, சிவா அங்கே போயிட்டாருன்னு ஆசைப்படுவார். சரி, திரைப்படத்தில் அவருக்கான அங்கீகாரம் எப்பயோ கொடுத்தாச்சு, புதுசாக கொடுக்கணும்னு இல்லை. அவருக்கு ஒரு 3 முகம் 4 முகம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, திரைத்துறையில் அவர் சாதிக்க வேண்டியதை சாதிச்சிட்டார்னு நம்புறதுல நான் ஒருத்தவன். அடுத்தது ஓவியத்துறையில் இதை விட சிறப்பாக இன்னைக்கு இல்லை, இதை நான் உறுதிப்படுத்துகிறேன். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் யாராக இருந்தாலும் பட்டு போயிருக்கிற ஒரு காலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நாங்கள் வருத்தப்படுறோம். அந்த ஸ்கெச்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து இனிமேலுக்கு எனக்கு இப்போதைக்கு தோணலை, என் காலத்துக்கு பிறகு யாராவது வந்தால் தான். அந்த அளவுக்கு உயிர்ப்பாகவும் துடிப்பாகவும் அந்த வேகம், அந்த அந்த வந்து ஒரு குதிரையின் பாய்ச்சல் போல் அந்த கோடுகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வண்ணங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, அந்த டிரான்ஸ்பரண்டாக, அதாவது முத வச்ச கலரும் தெரியுது, பின்னால் வச்சது, அதுக்கு பின்னால் வச்சதும் தெரிகிறது. அதை அச்சு அசலாக கொண்டு வந்த அந்த பெருமகன் தியாகு நம்ம வாழ்த்தி தான் ஆகணும். ஏன்னா திறமையை நம்ம வாழ்த்த முடியலன்னா வேற எதையும் வாழ்த்த முடியும். அவருக்கு நல்ல ஒரு கலைஞன்னா ஓவியனாகவும், திரைப்படத்துறையில் மகத்தான ஒரு நடிகராகவும், இன்னும் மேலாக தமிழுக்கு அடையாளமாகவும் அவர் இருக்கிறார். தமிழுக்கு என்ன செய்யணுமோ தமிழில் உள்ள செழுமையை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமகன். நான் ஒரு சிறந்த தமிழன் என்று தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் உறுதி. அவர் அவருடைய பேச்சினுடைய அந்த இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஈர்ப்பு சக்தி, எல்லாரும் பேசலாம், எல்லாம் பேச்சும் ஈர்க்க முடியாது. ஏதோ ஒரு பேச்சு அப்பப்பா இவ்வளவு அற்புதமா பேசுறாருன்னு நம்ம துடிக்கிறோமே, அந்த ஈர்ப்பு சிவாவுக்கு உண்டு. அதனால ஒரு 3 முகம் இருக்கிற அவரு ஒரு தமிழனா இருக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன், வாழ்த்துறேன்.
அது நான் முத முதல்ல பார்த்த பத்திரிகை வந்து ஆனந்தவிடன் தீபாவளி மலர். கொஞ்சம் சின்ன வயசில் பசங்கள்லாம் அந்த 7-8 வயசில் துரு துருன்னு கிராமப்பட்டு சுற்றுவோம் இல்லையா, ஓடி ஆடி விளையாடி கராட்டா பண்ணும்போது அந்த பிரைவேட் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் கல்யாண சாமி நாயுடுன்னு அவர் கூப்பிட்டு எனக்கு சொந்த பேர் வந்து பால தண்டபாணி, டேய் தண்டபாணி வா அப்படி கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு ஒரு புஸ்தகத்தை கையில் கொடுத்தார். அந்த புஸ்தகத்தை நான் முதன் முதலாக பார்த்து ஓவியங்கள் கோபுல் அவருடைய ஓவியங்களையும் இவங்களுடைய அப்பா மணியம் செல்வன் அவருடைய மணியம் செல்வம் இவர் அவங்க அப்பா மணியம் அவருடைய ஓவியங்களையும் சில்பிய ஓவியங்களை முத முத வாழ்க்கையில் பார்த்தேன். அந்த ஒரு தலைமுறையில் ஓவியராக வாழ்ந்த குடும்பத்திலிருந்து அடுத்த தலைமுறை ஓவியராக வந்து கோபுலே சொல்லிட்டார், இந்தியாவில் வந்து ஓவியனாக பிறக்கிறது பெரும் பாவம் சாபம், அதுவும் தமிழ்நாட்டில் பிறக்கிறது உண்மையிலே பாவம் சாபம் அப்படின்னார். நான் வந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நடிச்சுட்டு ஒரு பேட்டிக்கலாம் சொல்லும்போது கோபுல் சாரை மீட் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் போனேன், ஒரு நடிகர் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஐசா அச்சிகமாக இருக்குது சார், நான் வாழ்நாள் முழுக்க ஓவியராகனு வந்தவன்ட்டு நீ பார்த்த தஞ்சாவூர் கோயிலையும் மதுரை கோயிலையும் காந்தி படத்தையும் கொண்டு போய் கோபுல் சார்கிட்ட காட்டினேன். கோபுலை நான் கொண்டு மீட் பண்ண கிடையாது. அதை வாங்கி பார்த்துட்டு இந்த கையை வாங்கினார். வாங்கி அவருடைய இடது கை மேலே இதை வச்சு அது மேலே வலது கை வச்சு அப்படி தடவிட்ட, ஓ வாட் அ வண்டர்ஃபுல் ஹேண்ட் அப்படின்னார். அப்போ அப்படி கடைக்காரன் தண்ணி வந்துடுச்சு. ஏன் அழுகுறேன் கேட்டார், இல்லை சார் வாழ்நாள் முடிக்க ஓவியனாக இருந்து நான் ஓவியனாக வாழ்க்கை முடிக்கணும் வந்தேன், பாதை மாறி நடிகனாக 14 வருஷம் ஆயிடுச்சு, நான் போனது தப்பான்னு கேட்டான். இல்லை, யூ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன், இந்தியாவில் ஓவியனாக பிறக்கிறது பாவம், தமிழ்நாட்டை பிறக்கிறது பெரும் பாவம், நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஓவியனாக இருந்ததுன்னா ஸ்கூட்டரை வாங்கிக்க முடியாது, ஸ்கூட்டர் பெட்ரோல் போட்டுக்க முடியாது, நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த பசங்களை போட்டுக்க மாட்டாங்க, நல்ல வேலை பண்ண அப்படின்னார். அந்த மாதிரி அந்த பரம்பரையை சேர்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மணியத்துக்கு ஒரு பையன் பிறந்து அவர் மாதிரியே ஒழுக்கமாக அவர் மாதிரியே இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து அவங்க அப்பா அவங்க கூட வாழ 40 வயசு அவங்க அப்பா போயிட்டார். அந்த பாரம்பரியம் விட்டு போகாமல் இன்னும் அகாடமிக்காக ஓவியங்கள் வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தம்பி 10 ஆண்டுகள் அவர் சின்னவர், நீங்கள் பார்த்து முடிவு பண்ணீங்க, நான் ஏமாற்றிருக்கேன், அவர் ஒரிஜினலாக இருக்கிறாரு, 10 வயசு அவர் சின்னவர், இப்போ அவர் பேசுவார். வணக்கம். நான் என்னுடைய நீண்ட நாள் ஆசைன்னு தான் சொல்லணும், ஏன்னா திரு சிவகுமார் அவர்களை நான் முதல் முதல்ல சந்தித்தது வந்து 80களில். அப்போ 80களில் அவருடைய ஓவியங்கள்லாம் பார்த்து மலைச்சிருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட்டு படமே காந்தியோட படமும் லைன் டிராயிங்ஸ் எல்லாம். அப்போ பார்த்துட்டு ஒரு கல்யாணத்தில் நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது, வீட்டுக்கு வந்து உங்கள் ஓவியங்கள்லாம் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டு நான் போய் பார்த்தேன். அதில் அவர் அந்த ஓவிய கலெக்ஷன் அவருடைய ஸ்கெட்ச் புக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 புக்கு மேலே இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டு பார்த்தோன்னே நான் மலைச்சு போயிட்டேன் நான். ஏன்னா அவருடைய டிராயிங் எல்லாம் பார்க்கும்போது அவர் இந்த சென்னையை விட்டு ஒரு ஊரில் கிராமத்தில் சவுத்தில் அது ஒரு சுயம்புவாக அவருக்கு அந்த ஆர்ட் அவருக்கு உள்ளுக்குள்ளே அந்த வளர்ந்து அதுக்கு ஓவிய ஆசிரியர் அவர்கள் அங்கே அவர் பேர் நீங்கள் சொல்லி ஓவிய ஆசிரியர் அங்கே என்கரேஜ் பண்ணி விஜயராகவர் அவரெல்லாம் பார்த்து அவருக்கு என்கரேஜ் பண்ணி உன்னை ஓவியனாக வரணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிய உந்துதல் அன்னைக்கு அவருக்கு ஏற்பட்ட உடனே, அது மாத்திரம் இல்லை அதை அப்படியே கண்டினியூ பண்ணி தன்னுடைய ஸ்கூல் ஃபைனல் டைமில் அவர் முடித்த உடனே சென்னைக்கு வந்து ஓவியனாக வரணும்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கூட சொன்னார். அந்த மாதிரி அவர் அந்த ஒரு லட்சத்தோட ஒரு ஓவியனாக தான் ஆகணும் அப்படின்ற அந்த மூச்சோட வந்த ஒரு படைப்புகளை எல்லாம் பார்க்கும்போது அது என்னை ரொம்ப மலைக்க வச்சுது. இதில் என்ன இப்போ எனக்கு இந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அன்றைக்கி அந்த ஓவியங்களை வந்து நான் பார்க்கும்போதே நான் மலைச்சு பார்த்து இதெல்லாம் ஒரு கண்காட்சியாக வரணும் அப்படின்றதும் ஒரு புக்காக வரணுன்ற ஆசைப்பட்டு நான் ஒரு பல முறை சொல்லியிருக்கேன். அது இந்த வாட்டி அது நிறைவேறி இப்போ அந்த அவங்களுடைய சன் கார்த்தி சூர்யாவோட மூலயமா வெளிப்பட்டிருக்கேன். இதில் என்னென்ன, அவருடைய ஓவிய படைப்பு எந்த ஒரு படைப்புமே தனக்காக தன்னுடைய விருப்பத்துக்காக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு காலேஜில் கூட நானும் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி, நான் இப்போ சந்தானம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு யாருமே இதுக்கு முன்னாடியும் பண்ணதில்லை அப்புறம் பண்ணதில்லைன்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அப்படி தன்னை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும், அதாவது ஸ்கெட்ச் ஆகட்டும், வாட்டர் கலர் ஆகட்டும், ஆயில் பெயிண்டிங் ஆகட்டும், அக்ரலைக் ஆகட்டும், இன்றைக்கி ஒன்றும் அந்த இதை பார்க்கும்போது இன்றைக்கி நிஜமாகவே அந்த பெரிய பெயிண்டிங்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இது இருந்தது. இதில் எனக்கு முக்கியமாக அவருடைய இந்த படைப்பு இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை, இது வந்து அதுதான் நான் ரொம்ப அதை ரசிக்கிறேன். அது மேலும் இதை வந்து
இது அந்த அவங்க கைடன்ஸாகவும் மற்ற இதாகவும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்குது. இந்த இதில் வந்து இப்படி ஒரு அற்புதமான ரீப்ரொடக்ஷன்ஸ் தம்பி பண்ணது சொன்ன மாதிரி இந்த ரீப்ரொடக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து பொறுப்பேற்று இவருடைய ஸ்டூடெண்ட்டு அவர் தியாகுன் பேர். அவன் வந்து இப்போ ஆக்சுவலாக என்னுடைய ஸ்டூடெண்ட் மாதிரி தான், அல்பான்சா ஸ்டூடெண்ட்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் மாதிரி அது வந்து சமரசமே பண்ணிக்காமல் ராத்திரி பகல உட்காந்து ஒரு 15 நாள் வந்து என்ன கிரேடெலாம் வரைஞ்சனோ 50 வருஷம் மாதிரி அதை அந்த கண்டிஷன்லேயே வந்து போட்டவர். அவர் இந்த ஓவியங்களை பற்றி இப்போ அவர் கூட படித்தார். அவர் கேட்டால் 2002 நான் ஓவிய கல்லூரிக்கு போய் ஒரு ஸ்பீச்சுன்னு கொடுத்தேன் 2002. அப்போ அவர் கேட்டால் அப்போ தான் நான் படிச்சுட்டேங்கிறாரு. இப்போ அவரே பார்த்தா 10-15 வருஷம் ஓவிய கல்லூரி முடிச்சுட்டாரு. அவருடைய பார்வையில் இந்த ஓவியங்கள் எப்படி இருக்குன்னு நான் 4 வார்த்தை சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பொதுவாக கர்வம் இருக்கக்கூடாது, அந்த கர்வம் இருக்கும்போது பேசக்கூடாது. ஆனால் ரெண்டு தப்பு இப்போ பண்ண போகிறேன். என்னுடைய ஆசிரியர், நான் அவர்கிட்ட படித்தேன், அவங்களோட என்னுடைய காலேஜில் ஒர்க் பண்ணவங்க, அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இன்னும் ஒர்க் பண்ணவங்க, கடைசியாக இப்போ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கடைசியாக அவங்கெல்லாம் உபயோகம் பண்ண இடத்துலலாம் நடந்து நானும் இருந்திருக்கேன்னு இப்போ யோசிக்கும்போது எனக்கு இருக்க கர்வம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. எனக்கு சாரோடைய பெயிண்டிங்கெல்லாம் பார்க்கும்போது, இங்கே பார்த்துட்டு இருக்க பெயிண்டிங்கை நான் நேரடியாக பார்க்கக்கூட வாய்ப்பு எனக்கு கிடச்சிது, இன்னொரு கர்வம். அந்த பெயிண்டிங்லெல்லாம் வந்து இவ்வளோ வருஷம் எனக்கு, நான் படித்தப்போ முன்னாடியும் என்னுடைய சக மாணவர்களும் பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் நான் அப்படியே நின்று பார்த்தேன். அதை விட பெரிய விஷயம் அது சார் அதை ஒன்று ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை கேட்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடச்சிது. எனக்கு அதெல்லாம் கேட்டுட்டு நான் வீட்டு வரும்போது இது வந்து அதிகபட்சமாக இல்லை, உண்மையாலுமே அன்னைக்கு இரவு எனக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா அதை நீ தான் டாக்குமெண்ட் பண்ண போகிறன்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டு. என்னால் அந்த உழைப்புலையோ அந்த திறமையோ 1% கூட குறையக்கூடாதுன்றது தான் என் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக எடுத்திருக்கேன். அதுக்கான ஒரு முயற்சி நான் எனக்கு இப்போ வந்து ஒரு மனநிறைவோடு இருக்குது. நான் ஓரளவு அதை அட்டைன் பண்ணியிருக்கேன் சார். வரைஞ்சி நான் 1 மாதம் முன்னாடி அந்த பெயிண்டிங் வரைஞ்சி என் வீட்டில் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிஜிட்டல் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் விஷயம். அதில் ஓரளவு பண்ணியிருக்கணும் போது சந்தோஷமாக இருக்கேன். அந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட திரைப்படங்களோட என்னோட ஓவியங்கள் தான் நான் வந்து அதிகமாக வேல்யூ பண்ணுறேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் பெருமையாக படுறேன். நடிகனை விட எனக்கு ஒரு ஆக்டராக விட எனக்கு வந்து ஒரு பெயிண்டராகவும் ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து ரொம்ப கர்வப்படுறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அப்பாவோட பெயிண்டிங்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா ஒரு எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சிருப்பாங்க, டாக்குமெண்ட் பண்ணி ஒரு சின்ன ஸ்கெட்ச்லேருந்து. ஐ திங்க் ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும் தான் யாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த பெயிண்டிங் அப்பா விற்றதே கிடையாது, எல்லா பெயிண்டிங்கும் பத்திரமா வச்சிருக்காங்க. எல்லா வீட்டு கெஸ்ட் வரும்போது சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் அந்த வேலை எங்களுக்கு உள்ளேருந்து எடுத்து எல்லாம் அடுக்கி வைப்போம், எல்லாரும் பார்ப்பாங்க, திரும்பி உள்ளே போயிடும். பட் நான் யூஎஸ்லாம் போய் படிச்சதுக்கப்புறமா ஆர்டிஸ்டுடைய மேலே இருக்கிற மரியாதை ஜாஸ்தியாச்சு. எவ்வளோ கஷ்டம் ஒரிஜினலாக ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அதை ரசிக்கிறது, அதை வேல்யூ பண்ணுறதுங்கிறது நிறையா தெரிஞ்சுது. அப்போ ரொம்ப ஆசை வந்து ஒரு பெர்மனன்ட் கேலரியா, இது மாதிரி ஒரு பெர்மனன்ட் கேலரியா அப்பாவோட பெயிண்டிங்ஸ் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்பாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் நிச்சயமாக வந்து அது தனியாக ஒரு பில்டிங் பண்ணி எடுக்கணும்னு. பட் இது நடுவில் வந்து அப்பாவோட பர்த்டே ஒவ்வொரு வருஷம் தள்ளி போயிட்டே இருக்கும். அவர் எப்பவும் பர்த்டே கொண்டாடவும் மாட்டார், திட்டுவார், வேற கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தால் கூட திட்டுவார். சரி, இந்த பர்த்டேக்காக தான் ஸ்பெஷலாக பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ பர்த்டேங்கிறத விட இந்த ஆர்ட் பீசஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு காமிக்கணும். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தன்னுடைய படைப்பை எல்லாரும் பார்க்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கிராட்டிஃபிகேஷனாக இருக்கும். அந்த வகையில் பண்ணணும்னு ஆசைப்பட்ட போது தனஞ்சயன் சார் தான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும். இல்லை சார், இதை வந்து ஒரு கம்பைல்டாக ஒரு காஃபிடேபிள் புக்காகவே போட்டலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தாரு. அதுக்கு நடுவில் வந்து அதை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க போது த்ரூ மை ஃப்ரெண்டு தங்க பிரபாகர் வந்து தியாகு கிடைச்சாரு. ஐ எம் ஸோ ஹாப்பி சார். இன்றைக்கி பார்க்குறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று பெயிண்டிங் பண்ணி எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஒரு வாட்டர் கலரில் இருக்கிற வந்து தண்ணி கூட அந்த ஈரம் காயாத மாதிரி இருக்குது பெயிண்டிங் பார்க்கும்போது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்பாவோட ஸ்பெஷாலிட்டி அந்த பெண்ணில் வரைகிற அந்த ஸ்ட்ரோக்ஸ், காந்தி பெயிண்டிங்காக இருக்கட்டும், என்எஸ்கே பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஒரு ஃபேஸில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். என் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஜா பெருசாக இருக்கும், லெஃப்ட் சைட் ஜா சின்னதாக இருக்கும், அப்படி கண்ணு ஒருத்தருக்கு மேலே இருக்கும், கீழே இருக்கும். அது வந்து அப்பா எனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபேஸும் சிமெட்ரிக்காக ஜாமெட்ரிக்கலாக இருக்கவே இருக்காது, அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. ஸோ அவ்வளோ டீட்டெயில் பார்த்தா தான் அந்த ஃபேஸை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அது அதே உருவமாக இருக்கும். இல்லாட்டி என்எஸ்கே சார் வேறு யார மாதிரி இருப்பார். பட் அதை கரெக்டாக கொண்டு வரவங்க சின்ன வயசு அப்பா சொல்லி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். ஒரு சின்ன மோல் கூட வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபேஸில் கரெக்டாக இருக்கும்னு. அதே மாதிரி ஸ்பாட் பெயிண்டிங்ஸை போய் இருக்கும்போது 7 மணி நேரம் 8 மணி நேரம் தண்ணியே குடிக்காமல் இருந்து உடம்புக்கு எடுத்துருக்காரு. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பண்ணுச்சு. ஸோ டெடிக்கேட்டடாக
அவர் சந்தனம் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நாலு குதிரை போற ஒரு ஸ்பீட்ல வரைஞ்சது எல்லாமே யோசிக்காம ஒரு 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 லைன் போட கரெக்டா இருக்கும். அந்த லைன் அழிச்சு வரைகிற விஷயமே கிடையாது. அப்பா கிட்ட எப்பவுமே அது இருந்திருக்கும் ஒரு லைன். அது லைஃப்லயும் சரி பெயிண்டிங்லயும் சரி அது கரெக்டா இருக்கும். ஸோ அது ரொம்ப நான் ரசிச்சிருக்கேன். அது இன்னைக்கு பாக்குறப்ப எனக்கே ஆசையா இருக்கு. இந்த மீட்டிங் முடிஞ்சதுன்னு போய் நான் ஒருவாடி எல்லா பெயிண்டிங்கும் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இது நடந்தது அப்படிங்கிறது நாங்கள் ஆசைப்பட்டோம். அது நடந்ததுங்கிறது தான் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இதுக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். அந்த புக் பிரிண்ட் பண்ணுறதாகட்டும், இந்த புக் டிசைன் ஆகட்டும், தனஞ்சன் சார் கிட்ட ஒரு 10-15 டேஸ் அப்பா கூட உட்காந்து அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. இவர் உட்காந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் ஆக்சுவலாக வந்து ரீப்ரொடியூசிங் ஆர்டிஸ்ட். மாமல்லபுரம் கோயிலே வந்து சின்ன சின்ன பிட்ஸாக ஃபோட்டோ எடுத்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமாக அதில் என்னெல்லாம் வந்து டிகே இருக்கு அது வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குங்கிற விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றா வந்து இப்போ நீங்கள் ஒரு கிளாஸியாக ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸிபிஷன் பண்ண முடிஞ்சதுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் வந்து கலந்துக்கிட்டதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. இதை வந்து என்ன கடைசியாக சொல்கிறவங்க தான் பேச விட்டுட்டேன். அதுக்குள்ளே காட்சி சொல்லிட்டாரு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பணம் யாகையில் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி இதை ரீப்ரொடியூஸ் பண்ண விஷயம் இதுக்கு தகுந்த ஆட்களை கொண்டு வந்தது. நீங்கள் நம்ப மாட்டேங்க. இப்போ நாங்கள் பண்ணியிருக்க ஒர்க்கு வந்து நீங்கள் 3 வருஷம் இருந்தால் கூட பண்ண முடியாது. இதோ இந்த மனிதன் 35 நாளில் பண்ணியிருக்கார். 35 நாளில் எனக்கு தெரியும் இந்தியாவில் யாருமே அதை பண்ண முடியாது. 35 நாளில் அவர் வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்க சாப்பாடை சாப்பிட்டு ராத்திரி போய் வேலை பார்த்து இன்னொரு மனிதன் இதை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தனஞ்சயன் அவர்களுக்கு சூர்யா காத்து மட்டும் இல்லை, நான் வந்து ஏச பெயிண்டர் வந்து நான் ஆயுள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன்ங்கிறேன் நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது செல்ஃப் டாட் மேனாக வந்து தனஞ்சயனுக்கு வந்து வரதுகரமாக இருந்து இந்த ப்ராடக்ட் பூரா இந்த அளவுக்கு வர காரணம் அந்த ஸ்ரீதர் ஓவிய ஸ்ரீதர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். 8-10 இயர்ஸ் முன்னாடியே வந்து கண்ணன் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் சுகுமார் சார் பண்ண எல்லா பெயிண்டிங்ஸ் பின்னாடியும் சுகுமார் சார் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து அண்ணன் மயிலாப்பூர் அவங்க ஸ்டுடியோவில் போட்டு காமிச்சாங்க. ரொம்ப அற்புதமானது. இது ஒரு கண்காட்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. அவங்க சன்ன தனஞ்சயன் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப அதில் ஒரு சின்ன பாட்டாக காஃபி டேபிள் புக்குக்கெலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அது நீங்கள் பார்க்கணும். அதில் ஒரு ஒரு ஓவியத்தையும் பற்றியும் சுக்மா சாரே பேசியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அதில் ஓவியத்தினோட ஈடுபாடு உண்டு. அண்ணனும் கிராஃபிக்கெல்லாம் யூஎஸில் படித்து அதில் கிராஃபிக் ஆர்ட்லாம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டு சொல்லியா அண்ணனும். ஸோ எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, எங்களெல்லாம் ஸ்கூலில் படிக்கல சுகுமார் சார் ஆக்டரை தாண்டி ஒரு விஷயம் தெரியும். 10th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுத்தால் சுகுமார் சார் கூப்பிட்டு ஆனர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் சொல்கிறேன். நுண்கலை குழுவில் நுண்கலை ஒரு மாணவரில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டை எவ்ரி இயர் சுகுமார் சார் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணும். அதை அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் பண்ணுறப்ப மட்டும்தான் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், ஒரு கவனம் ஏற்படும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். வாய்ப்புக்கு மிக நன்றி. பேச வேண்டிய ஆள் கடைசியாக தனஞ்சயன் பேசுறார். வீட்டுக்கு லேட் ஆகுது. கார்த்தி சாருக்கு இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இது வந்து ஒரு 40 நாள் முன்னாடி நாங்கள் நினச்சி பார்க்கல, சூர்யா சாரும் கார்த்தி சாரும் நினச்சி பார்க்கல இவ்வளோ தொலைவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடக்கும் அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணம் இது நடந்ததுன்னா என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஒரே காரணம் வந்து சிவகுமார் சார், சிவகுமார் சார், சிவகுமார் சார் தான். வயசெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் வந்து என்னை விட எங்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் கமிட்மெண்ட். நாங்கள் வந்து டெய்லி 11 மணி 12 மணிக்கெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் கம்ப்யூட்டரில், இந்த புக்கு காஃபி டேபிள் புக்குக்கும் இந்த பெயிண்டிங்க்கு தியாக கூட உட்காந்துட்டு. ஒரு ஒரு பெயிண்டிங்கும் எனக்கு இந்த கலர் வேணும். அதை விட நான் சொன்னேன், கடைசியில் காஃபி டேபிள் புக்கு ரெடி ஆகும்போது ஹைதராபாத் போனேன் சார், நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் புக்கை திருப்பி ஒரு தடவை ரீப்ரொடக்ஷனில் திருப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கூப்பிட்டு போனேன். சூர்யா சார் சொன்னார், எதுக்கு அப்பா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் உடனே கிளம்பி வந்தார். யூன் பிலீவ் இட், நான்ஸ்டாப் 5 ஹவர்ஸ் நாங்கள் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணி அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் காஃபி டேபிள் புக் கொண்டு வரணும். அதுக்கு உந்துதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்ரீதர், ஒன் ஆஃப் த எமினன்ட் பெயிண்டர்ஸ். அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், சார் இந்த பெயிண்டிங் புக் வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக வரணும், காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்ரீதர் என்னை வந்து புஷ் பண்ணார். அதுக்கு வந்து அதுதான் அந்த புஷிங் தான் நான் வந்து சிவகுமார் சாரை புஷ் பண்ணேன், சார் நம்ம போய் ஒரு பெஸ்ட்டாக கொண்டு வருவோம் அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா பெயிண்டிங்கும் இதோடு சேர்த்து இன்னும் ஃபர்தர் பெயிண்டிங்ஸும் ஒரு காஃபி டேபிள் புக்காக 27ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு உபயோகமாக இருக்கணுன்றது தான் சூர்யா சாரும் கார்த்தி சாரும் ஆசைப்பட்டது. அது வந்து 2 புத்தகமாக, 1 பெயிண்டிங் அந்த 1 வந்து சினிமா சம்மந்தப்பட்ட 2 புக்கும். ப்ளஸ் அவர் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இந்தியாவும் இல்லை உலக லெவலில் பாப்புலராக இருக்கிறது ஒரு ஆரேட்டராக எவ்வளோ பேச்சு. அவருடைய 13 டிவிடிஸ் அதில் வந்து பெஸ்ட்டாக 10 செலக்ட் பண்ணி
ஸோ மூணு விஷயமும் அவரை மேலே பார்த்தீங்கன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் செலிப்ரேட்டிங் 75 க்ளோரியஸ் இயர்ஸ் அப்படின்னு மூணுமே நாங்கள் வந்து 27 அன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு புத்தகம், ஒரு பெயிண்டராக ஒரு புத்தகம், ஒரு ஆக்டராக ஒரு புத்தகம், அது மாதிரி மூணு கொண்டு வரும். அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரெண்டு பேர் தான், அவங்க ரெண்டு பேர் தான் எல்லாம் காரணம். சூர்யா சாரும் கார்த்தி சாருக்கும் மிக மிக நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. தேங்க்யூ சார்.